பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஜெபிக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் வந்து தெய்வ ஆலோசனை வந்து விளங்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே ஆண்டரோட வந்து ஆண்டருடைய ஆலோசனை பெற்று தான் வந்து அவங்க எதையுமே செய்வாங்க. சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க செய்கிற விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். எப்படி வந்து தாவீது வந்து 5 கூழாங்கற்களை எடுத்துகிட்டு போய் கோலியாத்தை வந்து இது பண்ணலாம், இது எல்லாமே தெய்வனுடைய ஆலோசனை தான். அதை பார்க்குறக்கு அந்த நேரத்தில் மனுஷங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் வந்திருக்கலாம். என்னப்பா ஒரு கோலியாத்து இவ்வளோ பெரிய ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வராரு, இவர் என்னன்னா 5 கூழாங்கற்களை எடுத்துகிட்டு வராருன்னு. ஆனால் அவங்க தெய்வ ஆலோசனையின்படி நடக்கிறப்ப அவங்களுக்கு தெரியும், இந்த ஆலோசனை இது வந்து தேவனுடைய ஆலோசனை, இதன்படி செய்தால் இது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா, வந்து ஜெபிக்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அவங்க வந்து எப்பயுமே வந்து பிசாசை பார்த்து வந்து அவங்க பயப்படவே மாட்டாங்க. என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எதிர்த்து போராட, அவனோட எதிர்த்து போராடி ஜெயமாகணும். அவங்களுடைய பர்சனலுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்காகவுமே அவங்க சுற்றி இருக்கதான குடும்பத்துக்காக இருக்கலாம், இப்போ உலகத்திலே ஒரு தேசத்திலே ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா, அதுக்காகவும் பரிந்து போய் நல்லா உட்காந்து ஜெபிக்கிறது, பயப்படாமல் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கை வந்து இருக்கும். மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, ஜெபிக்கிறவர்கள் வந்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீதிமொழி 24:16 இருக்கு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அவங்க வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரேயர் லைஃப் வந்து பிரேக் ஆயிரும். ஏதோ ஒரு இது அப்படின்னா, ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் வந்து எல்லா நாளுமே வந்து உற்சாகமா இருப்போம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதான் விழுகிறது, 7 தரம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப எழுந்துச்சு நான் நாளைக்கு ப்ரேயர் பண்ணுவேன், திருப்பி என்னுடைய ப்ரேயர் லைஃப்பை நான் கரெக்ட் பண்ணுவேன், திருப்பி நான் ஆண்டரோட நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் வந்து எழுந்திருப்பாங்க அவங்க ஜப வீரர்கள் அவங்கெல்லாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வந்து அதை ஜெபிக்கிறதான மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெரிய போர் வீரர்கள், ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக ஒரு சோல்ஜர் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து எப்பயுமே அந்த போர் வீரர்கள் அப்படின்னா, வந்து அவங்க எல்லா வகையிலையும் அவங்க வந்து ரெடியாக இருக்கணும், போராடவும் வந்து ரெடியாக இருக்கணும். இதில் பாருங்களேன், மத்தேயு 26:41 பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்படிங்கிற. ஒரு வேளை வந்து நமக்கு வந்து மாம்சம் நமக்கு பலவீனமாக இருந்தாலும் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான அந்த ஆவி உற்சாகத்தோடு வந்து அவங்க இருப்பாங்க. அஞ்சாவதாக பார்த்தோம் அப்படின்னா, கத்தர் வந்து ஜெபிக்கிறவர்களை வந்து நம்பி அவருடைய வேலை வந்து கத்தர் வந்து கொடுப்பார். ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும், ஆண்டவருக்கு வந்து தெரியும் எப்படியும் வந்து இவங்க ஜெபம் பண்ணி நம்மளுடைய வேலையை கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்றத வந்து தெரியும். அதனால் கத்தர் வந்து அவங்கள நம்புகிற ஒரு பாத்திரமாக வந்து அவங்க நடந்து கொள்வாங்க. அடுத்து நம்ம ஆறாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்து அவங்க வந்து சாத்தானுடைய ராஜ்யத்தை வந்து அழிக்கிறவர்களாக இருப்பாங்க. அதனால் வந்து சாத்தானுக்கே வந்து இவங்க யாருங்கிற அவங்களுடைய பேர்லேருந்து எல்லாமே அவங்க நல்லாவே தெரியும். ஏன்னா அவனுடைய ராஜ்யத்தில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அழிச்சிட்டே வருவாங்க ஜபத்தின் மூலிமா. அதனால் அவனுக்கு வந்து அதெல்லாம் நல்லாவே தெரியும். அடுத்து ஏழாவதாக நம்ம பார்த்தோம்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, பிசாசுடைய வெறுப்பையும் அதே சமயத்தில் ஆண்டவருடைய ஸ்நேகத்தையும் வந்து அவங்க வந்து சம்பாதிப்பாங்க. பிசாசு வந்து தானியலை பார்த்து அவங்களை வந்து இந்த 3 வேலை ஜெபிக்கிற பார்த்தா அவங்க வந்து அவ்வளோ கோபம் அடைஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவரை வந்து ரொம்ப நேசிக்கிற பாத்திரமாக வந்து தானியலை வந்து மாறினார். அதனால தான் பிசாசுடைய வெறுப்பையும் ஆண்டவருடைய நேசத்தையும் நம்ம வந்து சம்பாதிக்கிறவர்களாக மாறுவோம். கேட்டால் தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மூளை சாதிக்காததை முழங்கால் வந்து சாதிக்கணும். இது சும்மா காமனாக வந்து நம்ம பேச்சு வழக்கில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாருமே சொல்லலாம். ஆனால் உண்மையாலுமே ஜெபிக்கிறதானுடைய வாழ்க்கையில் முழங்கால் கண்டிப்பாக சாதிக்கும் அப்படிங்கிறதான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆணித்தரமாக. அடுத்து 9வதா பார்த்தோம் அப்படின்னா, ஜெபிக்கிறவங்க வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கில் வந்து அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அசாதாரணமான காரியங்களுக்காக அவங்க ஜெபிப்பாங்க. மற்றவங்கலாம் வந்து சாதாரண காரியத்தை மட்டும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதும், கண்களில் பார்க்குறதான ஒரு பாசிபிலிட்டிஸ் இது, இந்த இது மூலிமா ஒரு இப்போ உதாரணத்தை பார்த்தோன்னா, இவங்க மூலிமா நமக்கு பணம் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சரியாகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி ஜெபிக்கிறதான சூப்பர் நேச்சுரலான யோசிக்கிறதான நமக்கு எப்படினாலும் தேவன் வந்து யார் மூலியமானாலும் என்னுடைய தேவன் வந்து சந்திப்பாருங்கிற அந்த மிராக்களுக்காக வந்து அவங்க வந்து ஜெபிப்பாங்க. ஏன்னா அசாதாரணமான காரியத்தை செய்ய தேவனால் முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசம், ஒரு பெரிய பெரிய காரியங்களுக்காக வந்து அவங்களால ஜெபிக்க வந்து அந்த ஜெபிக்கிற மனிதர்கள் வந்து அதுக்காகலாம் ஜெபிப்பாங்க.
கடைசியாக நம்ம பத்தாவதாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நீதிமான்கள் வந்து செய்யும் ஊக்கமான வேண்டுதல் வந்து மிகவும் பலம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஜெபிக்கிறதான மனிதர்கள் வந்து ஊக்கமாக ஒரு ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஒரு விஷயத்துக்குமே பெரிய 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 ஒரு இது ஆசீர்வாதம் இருக்குது, அதுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, அதுக்கு ஈஸியாக வந்து பதில் கிடைக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம அதை வந்து சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு ஜெபிக்கிறதான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 விஷயங்கள் பார்த்தோம். இது வந்து ஆசீர்வாதமான ஒரு விஷயங்கள் தான். நம்மளும் வந்து உண்மையாலுமே ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்னுமே அந்த ஜெபிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் இன்னுமே நீங்கள் ஜெபிங்க, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.